ஹிந்தி மொழி குறித்தும் சமஸ்கிருதம் குறித்தும் மத்திய அரசு பேசி வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு மொழி பிரச்சனை உருவாக்காதேன் என மத்திய உள்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அண்மைச்சீதாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ராம்குமார், அதாவது நேற்று நடைபெற்றிருந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்பார்ப்பின்றி அனைவரும் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மேடையில் வந்து பேசியிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக எதிர்பார்ப்பின்றி அனைவரும் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மற்ற மொழி பேசும் அனைத்து இன மக்களையும் இந்திக்கு கொத்தடிமையாக்கும் முயற்சியாகும் எனவும், இதை கேட்டு நடக்க தமிழ்நாடு தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வந்தால் தொன்மையான மொழி என்று நாக்கில் தேன் தடவுவதும், அதே போல டெல்லிக்கு சென்றால் நஞ்சை பரப்புவதும் பாஜகவின் பசப்பு அரசியலுக்கு ஏற்றதாக இருக்கிறது எனவும், இதை அனைவரும் அறிவோம் என்றும், இந்தி திணிப்பை எப்போதும் மேற்கு வங்கமும் கர்நாடகமும் என பல மாநிலங்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த அமித்ஷா பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பது குறிப்பாக இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்க இருப்பதாகவும், இதை அமித்ஷா உணர வேண்டும் எனவும், 1955 மொழி புரட்சி என்பது தற்பொழுது மீண்டும் தொடங்க இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக அந்த மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கிட வழிவகுத்து விடாதீர்கள் எனவும், இதற்காக எச்சரிக்கை விடுக்கிறேன் எனவும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு ஒன்றும் தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல எனவும், இந்தி திணிப்பை தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசு தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தொன்மையான மொழி என நாக்கில் தேனை தடவுவதை போல பேசுவதாகவும், டெல்லிக்கு சென்றால் நஞ்சை பரப்புவதை போல பாஜக வந்து பசப்பு அரசியலை தொடர்ச்சியாக செய்து வருவது அனைவரும் எதிர்பார்த்த ஒன்றுதான் எனவும், இதை தொடர்ச்சியாக செய்தால் மீண்டும் மொழி புரட்சி காலத்தை உருவாக்க விடாதீர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். சரிங்கன்னா தகவல்